பிரிட்டனின் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பதவி தேர்தலில் ரிஷி சுனக்கை தோற்கடித்த லிஸ் ட்ரஸ் பிரிட்டனின் புதிய பிரதமராகிறார். அவரின் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு விவரிக்கிறது. பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் நகரில் இடதுசாரி கொள்கைகள் கொண்ட குடும்பத்தில் 1975 ஜூலை 26 பிறந்த லிஸ் ட்ரஸ் ஸ்காட்லாந்து மற்றும் லீட்ஸ் நகரில் பள்ளிக்கல்வியை முடித்தார். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றார். கல்லூரியில் படிக்கும் போதே அரசியலில் ஈடுபட்ட லிஸ் ட்ரஸ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக லிபரல் ஜனநாயக கட்சி கிளையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கஞ்சா விற்பனையை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்றும் பிரிட்டனில் மன்னர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் பிரச்சாரம் மேற்கொண்டார். 1996 முதல் 2000 வரை ஷெல் நிறுவனத்திலும், 2005 வரை கேபிள் அண்ட் வயர்லெஸ் நிறுவனத்தின் பொருளாதார இயக்குநராகவும் பணியாற்றினார். 1996 கன்சர்வேட்டிவ் கட்சியில் சேர்ந்தார். 1998 மற்றும் 2002 லண்டன் மாநகராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2006 லண்டன் மாநகராட்சி தேர்தலில் கிரீன்விச் பகுதியின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். 2010 நாடாளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் தென்மேற்கு நார்ஃபோக் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காடுகளை அழிப்பதற்கு எதிராகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார். 2012 பள்ளிக்கல்வித்துறையின் துணை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின் பள்ளிக்கல்வித்துறையில் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். 2014 சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும், 2016 நீதித்துறை அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சரானார். 2021 செப்டம்பரில் பிரிட்டனின் வெளியுறவுத்துறை அமைச்சரான லிஸ் ட்ரஸ் உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பை கடுமையாக எதிர்த்தார். தாராளவாத பொருளாதார கொள்கைகளை முன்மொழியும் லிஸ் ட்ரஸ் ஓரண திருமணத்தை ஆதரித்து வாக்களித்துள்ளார். பிரிட்டனின் மூன்றாவது பெண் பிரதமராக பதவியேற்க உள்ள லிஸ் ட்ரஸ் பிரிட்டனின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய சவாலான சூழலை எதிர்கொண்டுள்ளார்.